உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சூரிய ஒளி மின் நிலையம் ஸ்டெம் பார்க் உள்ளிட்ட 133.56 கோடி ரூபாய் மதிப்பிலான மாநகர திட்டப்பணிகள் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை திறந்து வைக்கவும், புதிதாக கட்டப்பட உள்ள மாநகராட்சி ஆணையர் குடியிருப்பு கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டி வைக்கவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். தஞ்சாவூர் மாநகராட்சியில் மாநகர திட்டப் பணிகள் திறப்பு விழா. 133.56 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள திட்டப் பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று திறந்து வைத்தார்கள். தஞ்சாவூர் மாநகராட்சியில் 6.4 ஏக்கர் நிலப்பரப்பில் 13,076 சதுர மீட்டர் கட்டட பரப்பளவில் 1,500 இருக்கைகள் கொண்ட 61.79 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாநாட்டு மைய கட்டிடம். தஞ்சாவூரில் ஆமினி பேருந்துகளின் நிறுத்தங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக 5,400 சதுர மீட்டர் பரப்பளவில் 25 பேருந்துகள் நிற்கும் வகையில் 10.46 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆமினி பேருந்து நிலையம். தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 14 மாநகராட்சி பள்ளிகளை 7.32 லட்சம் ரூபாய் செலவில் சீர்மிகு பள்ளிகளாக மாற்றி அமைக்கப்பட்ட பணிகள். மாநகராட்சிக்கு சொந்தமான பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைந்துள்ள சிராஜுதீன் நகர் பகுதியில் நாள் ஒன்றிற்கு சுமார் 12,500 யூனிட் மின் உற்பத்தி செய்திடும் வகையில் 15.69 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட 3 மெகாவாட் பவர் சூரிய ஒளி மின் நிலையம். அருளானந்த நகரில் 11.50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அறிவியல், தொழில்நுட்ப, பொறியியல் மற்றும் கணித பூங்கா ஸ்டெம் பார்க். 3 பகுதிகளாக கட்டப்பட்டுள்ள 15.61 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட காந்திஜி வணிக வளாகம். கரந்தை பகுதியில் கருணாசுவாமி கோவிலில் உள்ள குளத்தை சுற்றி 4 திசைகளிலும் உள்ள கரைகளை சீரமைத்து அருகில் உள்ள வடவாறு ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு கால்வாய் அமைத்து 2.25 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட கருணாசுவாமி குளம். கவாஸ்கார் தெருவில் உள்ள அழகி குளத்தை சுற்றி 4 திசைகளில் உள்ள கரைகளை சீரமைத்து குழந்தைகள் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்கள் மற்றும் இருக்கைகள் உள்ளிட்ட வசதிகளுடன் 1.4 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட அழகி குளம். 9,483 சதுர அடி கட்டட பரப்பளவில் 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அண்ணா சாலை வணிக வளாகம். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜா மிராசுதாரர் மருத்துவமனையில் நோயாளிகளுடன் இருப்போர் தங்குமிடம் மற்றும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவு மற்றும் தீப்புண் வார்ட் பகுதியில் நோயாளிகளுடன் இருப்போர் தங்குமிடம். மொத்தம் 133.56 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள திட்டப் பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். மேலும் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மாநகராட்சியின் ஆணையர் குடியிருப்பு கட்டிடத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தஞ்சாவூர் மாவட்ட மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.